நேர்கள் அனைவருக்கும் சிறப்பான வணக்கம். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக தான் இன்றைய நிகழ்ச்சி இருக்க போகுதுங்க. ஒவ்வொரு ஆண்டும் July 11 உலக மக்கள் தொகை தினமாக நம்ம குறிப்பிடுறோம். அதாவது பார்த்திங்கன்னா 1.10% உலக அளவில் மக்கள் தொகையின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிச்சுட்டே தாங்க வருது. இதனால் பலவிதமான மாறுதல்களை நம்ம சந்திச்சுட்டு வரோம். இதை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆண்டும் பார்த்திங்கன்னா 83 மில்லியன் மக்கள் உயர்ந்துக்கிட்டே வராங்க. இதனால் பொருளாதார ரீதியாகவும் சரி, சுற்றுச்சூழல் ரீதியாகவும் சரி, பலவிதமான பாதிப்புகளையும் மாறுதல்களையும் நம்ம பார்க்க முடியுது. இதை எப்படி நம்ம தடுக்க முடியும், இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற பல விஷயங்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதை பற்றி இன்னும் பல தகவல்கள் சொல்கிறதுக்காக மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸினுடைய அஃபிஷியேட்டிங் டைரக்டர் அண்ட் RBI சேர் ப்ரொஃபஸர் எல் வெங்கடாச்சலம் அவர்கள் தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைந்திருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். நம்ம நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி சார். இந்த உலக மக்கள் தொகை அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் உயர்ந்துக்கிட்டே இருக்குது. இது பலவிதமான மாறுதல்களை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இப்போ நீங்கள் இதில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளாக நீங்கள் பார்க்குற விஷயங்கள் என்ன சார்? மக்கள் தொகை பெருக்கம் என்பது பெருவாரியாக பார்க்கும்பொழுது ஆனால் பல்வேறு வகைப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஒன்று பாவர்ட்டி, இன்இக்வாலிட்டி, அந்த மாதிரி வறுமை நிலை தொடர்வது. அப்புறம் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், வார். இப்போ பார்த்திங்கன்னா சூடானில், எத்தியோப்பியாவில் இங்கெல்லாம் மக்கள் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. இது எதனாலன்னா மக்கள் தொகை பெருக்கத்தினால அவங்களுக்கு தேவையான இயற்கை வளங்கள் கிடைக்கிறதில்ல, உணவு கிடைக்கிறதில்ல, மற்ற கல்வி சுகாதாரம் போன்ற வசதிகள் கிடைக்கிறதில்ல, அதுக்கான நிதி ஆதாரங்களும் சரியாக கிடைக்கிறதில்ல. அப்போ இப்போ மக்களுக்குள்ளேயே சண்டை வருது. அதனால் ரெஃப்யூஜிஸ், மைக்ரேஷன் அப்படிங்கிறது அதிகமாகுது. மைக்ரேஷன் அதிகமாகும்பொழுது இவங்க இங்கேருந்து போகிற எங்கே போகிறாங்களோ அந்த இடத்துலையும் பிரச்சனை அதிகமாகுது. மைக்ரேஷனால் பிரச்சனை சால்வ் ஆகுறதில்ல, மைக்ரேஷன் பிரச்சனை அதிகமாகுது. இப்போ உதாரணத்துக்கு அவங்க போய் செட்டில் ஆகிற இடத்துலையும் அவங்களுக்கு உணவு தேவைப்படுது, நீர் தேவைப்படுது, மற்ற அடிப்படை வசதிகள் தேவைப்படுது. அதனால் மைக்ரேட்டட் ஏரியாவுக்கு ஏரியாவிலையும் பிரச்சனைகள் நடக்குது. அதே போல் பார்த்திங்கனாக்கா இப்போது நம்ம கிளைமேட் சேஞ்ச், இந்த இது புவி வெப்பமடைதல் அப்படிங்கிற ஒரு பெரிய நிகழ்வு மக்கள் தொகை பெருக்கத்தினால் ஏற்படுது. இப்போது நிறைய ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா இப்போ இருக்கிற இந்த சுற்றுச்சூழல் மாறுபாடு, அந்த சுற்றுச்சூழல் மாறுபாடு மக்கள் தொகை பெருக்கத்தினால் ஏற்பட்டது. அதிகப்படியான அதாவது நுகர்வு, கன்சம்ஷன், அது அதிகப்படியாக ஆகும்பொழுது பல்வேறு வகைப்பட்ட மாற்றங்கள் அதாவது சுற்றுச்சூழலில் ஏற்படுது, விரும்பத்தகாத மாற்றங்கள் ஏற்படுது. அந்த விரும்பத்தகாத மாற்றங்கள்லாம் மறுபடியும் அந்த மக்களை பாதிக்குது. ஸோ மக்கள் வறுமையில் இருந்துட்டு அதனால் தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கஷ்டப்படுறதே திரும்ப அவங்கள கஷ்டத்தில் ஆழ்த்துது இந்த சுற்றுச்சூழல் பாதிப்புனால். உதாரணத்துக்கு இப்போது கிளைமேட் சேஞ்சினால் என்ன ஆகுதுனாக்க இந்த கடல் மட்ட நீர் உயருது. கடல் மட்ட நீர் உயரும்பொழுது இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் இந்த கடலோரங்கம் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, கடலையை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அல்லது கடல் சார்ந்த மற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக்கிட்டு கடலோரம் இருக்காங்க. இப்போ அந்த கடலோரம் இருக்கிற மக்கள்லாம் ஒரு குறிப்பாக ஒரு 25% மக்கள் எடுத்துக்குவோம் இந்தியாவில், அவங்க எல்லாமே இந்த கடல் நீர் மட்டம் உயர்றதுனால பாதிக்கப்படுறாங்க. இப்போ பாதிக்கப்படும்பொழுது அவங்க எங்கே போவாங்க, அவங்க வேறு எங்கேயும் போக முடியாது. அதனால் ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு துன்ப நிகழ்வாக தான் அது முடிய போகுது. இன்னும் 20 வருஷத்தில் 30 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்ற நிகழ போகுது. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த மக்கள் தொகை பெருக்கம். மக்கள் தொகை பெருக்கம் அது சார்ந்த நுகர்வு. இப்போ மக்கள் தொகை பெருக்கம் மட்டுமே இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை பாதிக்கிறது கிடையாது, அதிகப்படுத்துறது கிடையாது. மக்கள் தொகை பெருக்கம் ஒரு பெரிய அளவிலான நுகர்வை நோக்கி செல்லும் பொழுது இந்த சுற்றுச்சூழல் மாற்றங்கள்லாம் நிகழுது. ஸோ அந்த மாதிரி பாவர்ட்டி, இன்இக்வாலிட்டி, இன்கம் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவோம். ஏன்னா இன்கம் இன்இக்வாலிட்டிங்கிறது சுற்றுச்சூழல் பிரச்சனைகளால் ஏற்படக்கூடியது ஒன்று. இப்போ உதாரணத்துக்கு பொல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா பொல்யூஷன் எதனால் ஏற்படுது, அதிகப்படியான நுகர்வு. எங்கேயோ ஒரு அதிகப்படியான நுகர்வு ஏற்படுது, அது மக்கள் தொகை பெருக்கத்தினால் ஏற்படுது. அந்த அதிகப்படியான நுகர்வை ஈடு செய்வதற்காக ஒரு உற்பத்தி நடக்குது. அந்த உற்பத்தி இண்டஸ்ட்ரியல் உற்பத்தின்னு சொல்லுவோம், தொழில்துறை உற்பத்தி. அந்த தொழில்துறை உற்பத்தி அதிகப்படியாக நடக்கும்பொழுது
பொல்யூஷன் இந்த மாசுபடுதல்ங்கிறது அதிகமாகுது. இப்போ மாசுபடுதல்ங்கிறது அதிகமாகும் பொழுது அது வந்து ஒரு ஆற்றையோ அல்லது ஒரு நிலத்தடி நீரையோ மாசுபடுத்தும் பொழுது அதை சார்ந்துள்ள ஏழை மக்கள், விவசாயிகள், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், ஆடு மாடு வளர்ப்பவர்கள், அந்த மாதிரி மக்கள் தான் உடனே பாதிக்கப்படுறாங்க. அவங்க பாதிக்கப்படுறதுனால அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, வருமானம் பாதிக்கப்படுது. அதனால் ஒரு சாரார் தங்களுடைய வருவாயை அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காங்க, இன்னொரு சாரார் ஏழு மேலே விழுந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வருவாய் இன்இக்வாலிட்டி, இன்கம் இன்இக்வாலிட்டிங்கிறது வந்து அதிகமாகும், கான்ஃப்ளிக்ஸ் அதிகமாகும். அதே போல் பார்த்திங்கன்னாக்கா உங்களுக்கு உணவு பொருள்களின் தேவை அதிகரிக்கும் பொழுது அந்த உணவு உற்பத்தி அதிகரிக்காமல் வந்து அந்த லேண்ட் அவைலபிலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி, அந்த உணவை உற்பத்தி செய்வதற்கு தேவையான நிலம் கிடைப்பதில் பெரிய பிரச்சனை இருக்குது, சிக்கல் இருக்குது. அப்போ என்னாகுதுன்னாக்கா இந்த உணவுப் பொருள்களின் விலை அதிகமாகுது, இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்ஃப்ளேஷன் எல்லாரையும் பாதிக்கிறது, அது மட்டும் இல்லை ஏழைகளையும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களையும் அதிகமாக பாதிக்கிறது. அப்போ அதன் மூலம் நிறைய வந்து அவங்களுக்கு வந்து இழப்புகள் வருகின்றன, மக்களுக்கு குறிப்பாக ஏழை மக்களுக்கு இழப்புகள் வருகின்றன. ஸோ இந்த மாதிரி டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எஃபெக்ட், அதாவது நேரடியாக மற்றும் மறைமுகமான பல்வேறு வகைப்பட்ட பாதிப்புகள் நம்மளுக்கு மக்கள் தொகை பெருக்கத்தினால வந்துக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக சரி, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போதே வந்து பலவிதமான பிரச்சனைகளை வந்து நம்ம பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம வந்து ஜூலை 11ஆம் தேதி உலக மக்கள் தொகை தினமாக நம்ம வந்து குறிப்பிடுகிறோம். இதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவமாக நீங்கள் பார்க்குற விஷயங்கள் என்ன சார்? முக்கியமான கேள்வி. 1991ஆம் ஆண்டு அந்த ஆண்டிலிருந்து நாம் உலக மக்கள் தொகை தினத்தை கடைபிடித்து வருகிறோம். அனைத்து நாடுகளும், அதாவது யுனைடெட் நேஷன்ஸில் இருக்கிற அனைத்து நாடுகளும் இந்த உலக மக்கள் தொகை தினத்தை கடைபிடித்து வருகிறோம். இதில் ஒரு முக்கியத்துவம் என்னென்னாக்கா 1987ஆம் ஆண்டு இந்த உலகத்தில் வந்து 5 பில்லியன், அதாவது 500 கோடி மக்கள் வந்து இருந்தாங்க. ஜூலை 11ஆம் தேதி கணக்கின்படி 1987ஆம் வருஷம் 500 கோடி அந்த மக்கள் தொகை ரீச் ஆச்சு. ஸோ அதை வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஆண்டும் இந்த மக்கள் தொகையை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இந்த மக்கள் தொகை தினத்தை கொண்டாட ஆரம்பித்தாங்க. 1989ல் இதுக்கு ஒரு யூஎனில் ஒரு ரெசல்யூஷன் போட்டு இந்த ஒவ்வொரு ஆண்டும் இதை கொண்டாடணுன்னு சொன்னாங்க. ஸோ 1990ல் இருந்து கொண்டாடிட்டு வரோம். இதோடைய முக்கியத்துவம் பார்த்திங்கன்னாக்கா மக்கள் தொகையினால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத அலசி ஆராயறதுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த மக்கள் தொகை தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடிட்டு வரோம். இதில் முக்கியமாக மக்கள் தொகை சார்ந்த பிரச்சனைகள்னு பார்க்கும்பொழுது, மக்கள் தொகை அதிகரிக்கும் பொழுது இப்போ ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் என்ன, மைக்ரேஷன், அந்த இப்போ புலம்பெயர்தல், அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதே போல் விமன் அண்ட் சில்ட்ரன் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதே போல் டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் சொல்லுவோம், அதாவது பிறப்பு வந்து குறைச்சலாகவும் இறப்பும் குறையும் பொழுது என்னாகுதுனாக்கா உங்களுக்கு அந்த யங் பீப்புள் அவங்களுடைய எண்ணிக்கை வந்து குறையும், அதே போல் ஓல்டு பீப்புளுடைய எண்ணிக்கை அதிகமாகும். அதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா யங் பீப்புள் கொஞ்சமாக இருந்தால் உழைக்கும் அந்த ஆற்றல் வந்து கம்மியாயிரும். அப்போ வயசு அதிகமானவங்களுக்கு எப்படி உதவி பண்ணுறது? இப்போ உழைக்கும் ஆற்றல் அதிகமாக இருக்கிற ஒரு சொசைட்டியில் தான் அதிகமான வருவாய் வரும், நிதி ஆதாரங்கள் கிடைக்கும். அதை வச்சு நம்ம வயசானவங்களுக்கு இப்போது சுகாதாரம், உடல் நலம், இதை பேணி காக்கிறதுக்கான ரிசோர்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள், அதாவது யங் பீப்புள் வந்து கம்மியாகும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணுறது? அதே போல் முக்கியமான ஒரு இந்த வேர்ல்டு பாப்புலேஷன் டேயுடைய முக்கிய குறிக்கோள் என்னென்னா, சுற்றுச்சூழலில் பாப்புலேஷன் குரோத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறது, அந்த பிரச்சனைகளுக்கு போதிய தெளிவான ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம எப்படி திங்க் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த பாப்புலேஷன் டே கொண்டாடுறோம். இப்போ இது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் சொன்னீங்க, இப்போது நிதி சிக்கல்கள் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை பற்றி நம்ம நிச்சயமாக பேசி ஆகணும். ஏன்னா தனிநபருக்கும் சரி குடும்பங்களுக்கும் சரி இந்த நிதி சுமைகள் வந்து மக்கள் தொகை உயர்வால் வந்து நம்ம அதிகமாக பார்க்க முடியுது. இதில் இருக்கக்கூடிய பாதிப்புகளாக நீங்கள் பார்க்குற விஷயங்கள் என்ன சார்?
நிதி சிக்கல்கள் வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து இந்த எக்கானமி வைட், நம்ம பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நாட்டுக்கு வந்து பாப்புலேஷன் அதிகமாகும் பொழுது அந்த பொருளாதார நெருக்கடிகள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து குடும்ப அந்த லெவலில் ஒரு குடும்பத்தில் மக்கள் தொகை அதிகமாகும் பொழுது ஏற்படக்கூடிய நிதி சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது ஒரு அரசாங்கத்தை எடுத்துக்கிட்டாக்க அந்த வளரக்கூடிய அந்த பாப்புலேஷனுக்கு அவங்க வந்து அந்த அடிப்படை வசதிகளை நிறையா செஞ்சு தரணும். இப்போது குடிநீர், சுகாதாரம், கல்வி, மருத்துவம், வீட்டு வசதி, இந்த மாதிரி நிறைய வசதிகளை அவங்க செஞ்சு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. இப்போ இதுக்கான நிதி ஆதாரங்கள், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா ஒரு வசதி வாய்ப்புக்குமே நிதி ஆதாரங்கள் தேவைப்படுது. இந்த நிதி ஆதாரங்களை திரட்டுவதில் மிகவும் ஒரு பெரிய சவாலாகவே இருக்குது அரசாங்கங்களுக்கு. அந்த அதே போல் குடும்ப லெவலில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இப்போ மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கனாக்கா, அதே போல் தான் அந்த குழந்தைகளுக்கு போதிய ஊட்டச்சத்து கொடுக்கணும், போதிய உணவு கொடுக்கணும், அதே போல் போதிய கல்வி வசதி கொடுக்கணும், போதிய மருத்துவம், போதிய சுகாதாரம், இது எல்லாமே கொடுத்தா தான் அந்த ஃபேமிலி வந்து ஒரு நல்ல நிலையை அடைய முடியும். அப்படி இல்லாட்டினா என்ன ஆகும்னாக்கா, க்ரானிக் பாவர்ட்டி அப்படிங்கிறதுல போய் சிக்கிடுவாங்க. க்ரானிக் பாவர்ட்டினா என்னென்னு ஒரு சின்ன உதாரணத்தில் சொல்கிறேன். இப்போது ஒரு குழந்தை ஊட்டச்சத்து இல்லாமல் ரொம்ப ஊட்டச்சத்து குறைபாடோடு இருக்குன்னாக்கா அது அடிக்கடி வந்து உடல்நிலை சரியெல்லாம் போயிடும். அப்போ உடல்நிலை சரியெல்லாம் பொழுது அதனால் வந்து அந்த ஸ்கூலில் போய் ப்ராப்பராக அட்டன் பண்ண முடியாது. ஸ்கூல் அட்டன் பண்ண முடியாதனால அதனுடைய கல்வித்தரம் பாதிக்கப்படும். கல்வித்தரம் பாதிக்கப்படுறதுனால அந்த குழந்தை ஒரு பெரிய ஆளாகும் பொழுது அது வந்து ஒரு லேபர் மார்க்கெட்டில் போய் கம்பீட் பண்ண முடியாது. ஏன்னா லேபர் மார்க்கெட்டில் படித்தவங்க நல்ல திறமையானவங்க தான் வந்து அதில் ஒரு போட்டியை ஏற்படுத்த முடியும். இந்த வசதிகள்லாம் இல்லாத ஒரு குழந்தை ஒரு ஆள் அடல்ட்டாக ஆகிற அப்படின்னாக்க அவனால் இந்த லேபர் மார்க்கெட்டில் கம்பீட் பண்ண முடியாது. அப்போ என்னாகும், ஒரு குறைஞ்ச கூலி கொடுக்குற ஒரு வேலையில் போய் சேர முடியும். அதுதான் முடியும் அவனால். ஸோ இப்போ குறைஞ்ச கூலிங்கிறது குறைஞ்ச வருமானம். இப்போ குறைந்த வருமானத்தை வச்சு அந்த இளைஞன் ஒரு குடும்பத்தை ஆரம்பிக்கிறானாக்க அவன் வந்து ஒரு வறுமையில் தான் அந்த குடும்பத்தை ஆரம்பிக்க முடியும். அப்போ வறுமையில் வாடும்பொழுது அவனுக்கு பிறக்கிற குழந்தைங்களும் அதே போல் வறுமையில் வாடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதுதான் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி வறுமையை வந்து தொடர்ந்து பல தலைமுறைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பாப்புலேஷன் குரோத். அதனால் பாப்புலேஷன் குரோத்னால ஒரு சரியான வசதி வாய்ப்புகள், கல்வி வசதி, வேலைவாய்ப்பு போன்ற வசதிகள் கிடைக்காத ஒரு சூழ்நிலை உருவாக்குது. ஸோ அப்போ நிதிச்சுமைங்கிறது குடும்ப லெவலில் ரொம்ப அதிகமாகும். இதே பார்த்திங்கன்னாக்கா ஒரு காலத்தில் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து அதிகப்படியான நபர்கள் குழந்தைகள் பெற்றுக்கிட்டாங்க. ஏன்னாக்கா அதிகப்படியான குழந்தைகளுக்கு வந்து அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தாங்க. அவங்க வளரும்பொழுது அவங்க இந்த குடும்பத்துக்கு நிறைய உழைச்சி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தாங்க. அதில் என்ன ஒரு பிரச்சனைனாக்கா, குடும்பத்துக்கு வந்து உழைச்சி கொடுத்தாலும் கூட வருமானம் வந்து அதே ரொம்ப குறைச்ச லெவலில் தான் இருக்குது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு போதிய கல்வி வசதி, அந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் சரியாக கொடுக்காதனால அவங்க குறைந்த வருமானம் வரக்கூடிய வேலையில் தான் போய் சேர முடியுது. அப்போது ஹவுஸ் ஹோல்டில் வந்து மக்கள் அதிகமாக இருக்காங்க, குழந்தைகள் அதிகமாக இருக்காங்க, ஆனால் வருமானம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த பாவர்ட்டி கண்டினியூஸாக தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இது நிதிச்சுமையை அதிக குழந்தைகள் ரொம்ப அதிகமாக ஏற்படுத்துமே ஒழிய நிதிச்சுமையை குறைக்காது. சரி, இப்போ வந்து அடிப்படை வசதி அப்படிங்கிறது மக்களுக்கு தேவையான ஒன்று. இப்போது நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த அடிப்படையான தேவைகள், அடிப்படை வசதியே வந்து இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை நம்ம எப்படி சார் தடுக்கலாம்? இப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, மக்கள் தொகை அதிகமாகிறதுனால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. அதனால் வந்து அவங்களுக்கு சரியான குடிநீர் கிடைக்கல, மருத்துவ வசதி கிடைக்கல, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ மக்கள் தொகை வந்து சுற்றுச்சூழலை பாதிக்கிறதா பார்த்தோம். ஆனால் அதே போல் சுற்றுச்சூழல் இந்த அடிப்படை வசதிகள் இல்லாததுனாலையும் மக்கள் தொகை அதிகமாகும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு மாடு வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து மாட்டுக்கான அந்த புல்,
அந்த தீவனம் தேவைப்படுது. அதை வந்து நீங்கள் வந்து வெளியிலருந்தால் கொண்டு வரணும், ஒரு கிராமத்தில் வெளியிலருந்தால் கொண்டு வரணும். அதே போல் அந்த வீட்டுக்கு வந்து விறகு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோ, அதையும் வெளியிலருந்தால் கொண்டு வரணும். அந்த வீட்டுக்கு குடிநீர் தேவைப்படுதுன்னா அதையும் வெளியிலருந்தால் கொண்டு வரணும். அப்போ என்னென்னா, ஒரு குடும்பத்தில் ரெண்டு மெம்பர்ஸ் இருந்தாக்க இத்தனையும் கொண்டு வந்து சேர்க்கறது வந்து சாத்தியக்கூறு கிடையாது. அதனால் மக்கள், குறிப்பாக ஏழை மக்கள் என்ன பண்ணாங்கனாக்க, தங்களுடைய ஃபேமிலி சைஸை அதிகப்படுத்தினாங்க. அதிக குழந்தைகளை பெற்றால் ஒரு குழந்தை வந்து விறகு கொண்டு வரும், ஒரு குழந்தை வந்து விவசாயத்தில் அவங்களுடைய விவசாய வேலைகள் பண்ணும், இன்னொரு குழந்தை வந்து தண்ணீர் கொண்டு வரும், அந்த மாதிரி ஒரு இது பண்ணாங்க. அதனால் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா, என்றைக்கு இந்த அடிப்படை வசதிகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கோ அதுவே பாப்புலேஷன் குரோத்துக்கு ஒரு வழிகொள்ளக்கூடிய ஒரு காரணியாக அமைஞ்சிரும். அதனால் என்ன சொல்கிறாங்க எல்லாருன்னா, பாப்புலேஷனையும் கண்ட்ரோல் பண்ணணும், அதே நேரத்தில் இந்த அடிப்படை வசதிகளை அதிகப்படுத்தணும். அவங்களுக்கு குடிநீர், இந்த ஃபோடர், அதாவது அந்த புல் மாதிரி விஷயங்கள் கொடுக்கறது, அப்புறம் விறகு அந்த அடுப்பு எல்பிஜி மாதிரி விஷயங்கள் கொடுக்கறது, வீட்டு வசதி செஞ்சு கொடுக்கறது, இந்த மாதிரி அடிப்படை வசதிகளை பெருக்குவதன் மூலமே வந்து மக்கள் தொகை குறையும். இன்னொரு குறிப்பிட்ட தரப்பு என்ன சொல்லுதுன்னா, எக்கானமிஸ்ட் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நீங்கள் வந்து ஒரு எக்கானமியில் வந்து நிறையா மார்க்கெட் ஆக்டிவிட்டீஸ், அதாவது இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட், மார்க்கெட்டை டெவலப் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணும்பொழுது குறிப்பாக இந்த பெண்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மக்கள் தொகை குறையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கேரி பெக்கருங்கிற நோபல் பிரைஸ் வின்னர் வந்து எக்கனாமிக்ஸில் நோபல் பிரைஸ் வாங்கினார் 1992 அவர் சொல்லியிருக்கார். ஸோ அதுபடி பார்த்தா நிறைய நாடுகளில் என்ன நடக்குதுன்னாக்க, வேலைக்கு போகிற பெண்கள் குறைந்த எண்ணிக்கையிலான குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவங்களால் வந்து இந்த குழந்தைகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகளும் ஏற்படுது அப்படிங்கிறது. அதனால் மக்கள் தொகை பெருக்கத்தினால் இப்போ இந்த சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய பாதிப்பை குறைப்பதோடு மட்டுமின்றி மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கு சுற்றுச்சூழலை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், அதோடய குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் மக்கள் தொகையை ஸ்டெபிலைஸ் ஆகும். சார், இப்போ வந்து 2050 கிட்டத்தட்ட 70% உலக மக்கள் வந்து நகர்ப்புறங்களில் தான் வாழ போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சர்வே ஒன்று இருக்குது. இது வந்து சாத்தியமா சார், அதாவது இப்போது அர்பனைசேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய இம்பேக்டை இப்போது எதிர்காலத்தில் கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? அர்பனைசேஷனுங்கிறது முக்கியமாக வந்து சுற்றுச்சூழலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அர்பனைசேஷனில் வந்து அர்பனைசேஷன் ஆகும்பொழுது நான் சொன்ன மாதிரி அந்த கன்சம்ஷன் அதிகமாகுது, உற்பத்தி அதிகமாகுது, இது எல்லாமே சேர்ந்து சுற்றுச்சூழலை பாதிக்குது. உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு இந்த நீர் மாசுபடுதல் அப்படிங்கிறது அதிகமாகுது. அதே போல் சீவேஜ் வாட்டர், அந்த சாக்கடை நீரை வந்து அதிகமாக வந்து நல்ல தண்ணியில் கலக்கிறது. அதே போல் சாலிட் வேஸ்ட், அந்த திட கழிவுகள், அதே போல் ரொம்ப அந்த ஹசடஸ் வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகவும் பாதிப்பு தரக்கூடிய அந்த கழிவுகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அர்பனைசேஷனால் வரக்கூடியது தான். அப்போது அது மட்டும் இல்லை, இப்போ அர்பனைசேஷனுங்கிறதுனால வந்து உங்களுக்கு அங்கே இருக்கிற நீர்நிலைகள், உதாரணத்துக்கு பள்ளிக்கரணை வெட்லேண்டு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், அந்த சதுப்பு நிலம், பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஒரு முக்கியமான ஒரு சதுப்பு நிலம், அதிலிருந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட சுற்றுச்சூழல் சேவைகள் கிடைக்குது. உதாரணத்துக்கு அதிலேருந்து குடிநீர் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு, கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆச்சு, அதிலேருந்து உங்களுக்கு ரெக்ரியேஷனல் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சதுப்பு நிலம் வந்து பயோடைவர்சிட்டி, பல்லியூர் பெருக்கத்தை பாதுகாக்கிறதுல ஒரு பெரிய பங்கு வகிச்சிச்சு, இதெல்லாம் இருந்துச்சு. இப்போது 1950 அந்த வாக்கில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் வந்து ஒரு 5000 பறந்து விரிந்து கிடந்ததாக ஒரு தகவல் சொல்லுது. ஆனால் இப்போதைக்கு அதனுடைய பரப்பளவு வந்து 830 தான். அதிலே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்ம திடக்கழிவை கொட்டுறதுக்கு ஒரு 130 சுமாராக அதிலேயே அந்த கழிவை கொட்டுறாங்க. அப்புறம் ஹை டென்ஷன் ஒயர்லாம் போகுது, அப்புறம் மைக்ரேட்டரி பறவைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வரும்பொழுது இந்த ஹை டென்ஷன் ஒயர் வந்து அதெல்லாம் பாதிக்குது. அதே போல் வந்து அர்பன் ஏரியாவிலேருந்து வரக்கூடிய அந்த கெட்ட நீர், அந்த நீர் மாசுபட்ட நீர், அதுவும் அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் கலக்குது. இப்போ உதாரணத்துக்கு போன வருஷம் நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்காக ஒரு ஆராய்ச்சி ஸ்டடி பண்ணோம். அதில் என்ன பார்த்தோன்னா,
தமிழ்நாடு முழுக்க ஒரு 80% நிலத்தை தேர்ந்தெடுத்து அதில் என்ன விதமான பொருளாதார இழப்பீடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சோம். அந்த 80% நிலத்துலேயும் பள்ளிக்கரணை உட்பட 80% நிலத்துலேயும் 13,000 கோடி மதிப்புள்ள இழப்பு ஏற்படுது. அதிலேருந்து கிடைக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சேவைகள் கிடைக்காம அழிஞ்சிட்டதுனால ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு 13,000 கோடி இழப்பு ஏற்படுதுங்கிறத கண்டுபிடிச்சோம். அப்போ அர்பனைசேஷன்னால் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய இழப்பு என்னென்னா இந்த இயற்கை வளங்கள் அழிவது தான். இதை நம்ம வந்து அர்பனைசேஷன் ஆகிறது நல்லது, இருந்தாலும் சுற்றுச்சூழலை பாதிக்காத அளவுக்கு அதை நம்ம ஃபர்தராக கொண்டு போகணும். இப்போ வந்து 2030 கிட்டத்தட்ட 8.6 பில்லியன் மக்கள் தொகை வந்து இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் 1.10% மக்கள் தொகை வந்து உயர்ந்துக்கிட்டே வருது. இதை வந்து அதிகமாக நம்ம பார்க்க முடியுது. இதனால் இந்த உணவு தட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்பவே சுலபமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறப்போதா? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? முக்கியமான கேள்வி. மக்கள் தொகை பெருக்கத்தினால குறிப்பாக இப்போ வளரும் நாடுகளில் வந்து உணவு பற்றாக்குறை ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா அந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் உங்களுக்கு வந்து நிறைய அந்த இப்போது தண்ணீர் சேமிக்கக்கூடிய ஒரு புதுசாக வரக்கூடிய அந்த இந்த சொட்டு நீர் பாசனம் போன்ற முக்கியமான அந்த தொழில்நுட்பங்கள் வளர்ந்துக்கிட்டு வர்றதுனால உணவு பற்றாக்குறை அப்படிங்கிறது, அதாவது ஃபெமைன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், உணவு பஞ்சம்ங்கிறது வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனால் அங்கங்கே பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு நாட்டில் ஒரு சில ஸ்டேட்டில் இல்லை ஒரு ஸ்டேட்டில் ஒரு சில இடங்களில் இந்த மாதிரி உணவு பற்றாக்குறை வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதாவது இதனால் என்னாகும்னாக்க உங்களுக்கு இப்போது இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதிகமாகும், உணவுப் பொருட்களின் விலை அதிகமாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்போது இந்த உணவுப் பொருட்கள் விலை அதிகமாகும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னாக்கா விவசாயிகள் மற்றும் விவசாயத்துக்கு வரக்கூடிய சில நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இந்த உணவுப் பொருட்களை விளைவித்து அந்த விலையை கட்டுப்படுத்த ஒரு சாத்தியக்கூறு ஏற்படும். இப்போ என்ன நடக்கணுன்னாக்கா சரியான மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸ் அதை நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். அதே போல் டெக்னாலஜி வந்து மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் நம்ம இதெல்லாம் டெக்னாலஜியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து உணவு உற்பத்தி எப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து நம்ம கொண்டு R&D அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கணும். இன்னொன்று வந்து உலகத்தில் உணவு உற்பத்தி பண்ணி அதை நிறைய நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். உதாரணத்துக்கு இந்தியாவிலேயே ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுனாக்க வருஷத்துக்கு 80,000 கோடி மதிப்புள்ள உணவுப் பொருட்கள் வீணாக்கப்படுகின்றன அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம இந்த உணவுப் பொருட்களை வீணாக்காமல் எப்படி பாதுகாக்கிறது, அதை எப்படி மக்களிடம் குறிப்பாக ஏழை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது அப்படிங்கிறத பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதை பற்றி திங்க் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ அதனால் உணவு பஞ்சம்ங்கிறது வராது. உணவு பற்றாக்குறை ஆங்காங்கே அவ்வப்பொழுது ஏற்படும். அதெல்லாம் சரி செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த சாத்தியக்கூறுகளை சரியான முறையில் பயன்படுத்தும்போது இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே சார். இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அடுத்த தலைமுறையினரை பாதுகாக்கணும், அதுதான் நம்மளுடைய கடமை. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நிறையவே வந்து பாதிப்புகள் வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடியே தெரியுது. இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையினர், முக்கியமாக இளைஞர்கள், அவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இதுக்காக எடுக்கணும், எப்படி இதனுடைய அவேர்னஸை நம்ம அடுத்த தலைமுறையினருக்கும் இன்றைய தலைமுறையினருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? இது ஒரு முக்கியமான கேள்வி. இப்போது நம்ம சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னாக்கா இளைய தலைமுறையை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயார்படுத்தணும். இப்போது ஏற்கனவே பள்ளிகள் கல்லூரிகள் இதெல்லாம் என்வாயர்மெண்டல் ஸ்டடீஸ் சுற்றுச்சூழல் சம்மந்தமான பாடத்திட்டங்களை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் குறிப்பாக வந்து நம்ம நிறைய சுற்றுச்சூழல் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய நடத்தணும். அதே போல் மரங்கள் நடுதல், இந்த சதுப்பு நிலங்களை பாதுகாப்பது, நீர்நிலைகளை பாதுகாப்பது, இந்த காடுகளை பாதுகாப்பது, பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாப்பது, அதனுடைய முக்கியத்துவம் அதெல்லாம் வந்து நம்ம இளைஞர்களுக்கு எடுத்து செல்லணும். அது குறிப்பாக எப்போ நடக்குன்னாக்கா இந்த
சுற்றுச்சூழலிருந்து என்னென்ன மாதிரியான சுற்றுச்சூழல் சேவைகள் மக்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு அவேர்னஸ் கிடையாது. அதோடைய பணமதிப்பு என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு அவேர்னஸ் கிடையாது. இப்போ பள்ளிக்கரணையினால் நம்ம வந்து சென்னைக்கு என்ன ஒரு பெனிஃபிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு 250 கோடி மதிப்புள்ள சுற்றுச்சூழல் சேவைகளை பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் கொடுக்கறதா நம்ம கணக்கிட்டிருக்கோம். ஆனால் இது யாருக்கும் தெரியறதில்லை. ஸோ இந்த மாதிரி அந்த சுற்றுச்சூழல் சேவைகளை பற்றி ஒரு பொருளாதார மதிப்பீட்டை ஏற்படுத்தி அதை வந்து மக்களிடம் சேர்க்க வேண்டும். இன்னொன்று பார்த்திங்கனாக்கா இப்போ தண்ணீரை எப்படி சிக்கனமாக பயன்படுத்துறது. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணீர் வீட்டிலலாம் தண்ணீர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது, அதை யாரும் வந்து அவ்வளோ சிக்கனமாக பயன்படுத்தலை. ஏன் பார்த்திங்கன்னா எவ்வளோ வேஸ்ட் வாட்டர் போகுது, அதுவே ஒரு தண்ணீரை நம்ம சிக்கனமாக பயன்படுத்தலை அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் தான். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தணும். இந்த சாலிட் வேஸ்ட் திடக்கழிவுகளை வந்து நம்ம வந்து எந்தெந்த வகையெல்லாம் குறைக்கலாம். உதாரணமாக இந்த பாலித்தீன் பேக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது. இன்னொன்று உணவை வந்து எப்படி போதுமான அளவுக்கு மட்டும் உண்ண வேண்டும், அதே போல் நம்மளுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கக்கூடிய உணவை மட்டுமே உண்ண வேண்டும் அப்படிங்கிறது. உணவுப் பொருட்களை வீணாக்காமல் இருக்கணும். அதே போல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டத்தை நம்ம பெருவாரியாக பயன்படுத்தணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்களை இளைஞர்களுக்கு கொண்டு போய் குறிப்பாக ஸ்கூல் சில்ட்ரன் அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது. இதில் நிறைய ஆராய்ச்சி பண்ணி இது எப்படியெல்லாம் மக்களுடைய அந்த பிஹேவியரை மாற்றுறது, இப்போ பிஹேவியர் எக்கனாமிக்ஸ்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ அதை வச்சு மக்களுடைய பிஹேவியரை எப்படி மாற்றுறது, இப்போ உணவு வேஸ்ட் ஆகிறது எப்படி தடுக்கிறது, அதிகப்படியாக தண்ணீர் பயன்படுத்துறது எப்படி தடுக்கிறது போன்ற நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து பிஹேவியரல் சேஞ்ச் வந்து இந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே சார். சார் நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க சார். முக்கியமாக சுற்றுச்சூழல் பாதிப்புகள் பற்றியும் சரி, பொருளாதார ரீதியாக மக்கள் சந்திக்கிற அந்த பிரச்சனைகள் பற்றியும் சரி, இந்த உலக மக்கள் தொகையால் இப்போ நிறையா மாறுதல்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, அதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் பற்றியும் சரி பல விஷயங்கள் எங்களால் தெரிஞ்சிக்க முடிந்தது. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரம் செலவழித்து இவ்வளோ பயனுள்ள தகவல்கள் சொன்னதுக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.